வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னா, ரொம்ப நாளா வந்து சேலஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து சேலஞ்ச் வீடியோவா குக்கிங் வீடியோவா என்னன்னு தெரியல. நானே என் தங்கச்சியும் சேர்ந்து பானிபூரி செய்ய போறோம், அதுதான் இன்னைக்கு வீடியோ. என்னென்ன கலவரமாக போகுது, என்ன கூத்தாக போகுதுன்னு தெரியல. நாங்கள் போய் இன்னைக்குதான் அந்த பானி அந்த பூரியோட அந்த இது, அப்புறம் பானிக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இப்போ போய் அதெல்லாம் செய்யலாம். எப்படி போக போகுதுங்கிறது எங்களுக்கே தெரியல. அதை யாரெல்லாம் சாப்பிடுவா, சாப்பிட்டு யார் வாங்கியிருப்பா அப்படிங்கிறது தெரியல. சரி, வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வெந்துட்டு இருக்குது. நம்ம வந்து அடுத்து பானிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணலாம். புளிய ஊற வச்சுக்கலாம். புதினா தலை எடுத்துக்கலாம். பேசாம 10-10 ரூபா கொடுத்து கடையில தின்னுட்டு வந்துருக்கலாம். நீ மாறு, இங்க வந்து ஃபேனும் இல்ல, கதவே ஜாத்தியாச்சு. நான் உன்னையதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எடுக்கிறதெல்லாம் எவ்வளோ ஈஸியான பிராங்காக எடுக்கிறேன், இல்லை ஏதாவது ஈஸியான டாஸ்காக எடுக்கிறேன். இப்போ பண்ணுறது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஃபஸ்ட்டு 10 பானிபூரி யார் சாப்பிட்றாங்கப்பா? அதில் நீ தான் எப்படி வின் பண்ணுவேன்? நான் ஒரு வாயில் 2 பானிபூரி போட்டு கூட சாப்பிடுவேன். நீ அறையா பிச்சு பிச்சுல சாப்பிடுவேன். ஆனால் வந்து கனி வந்து பானிபூரி வெறி, என்ன வீடியோ காமிச்சாலும் பானிபூரி தான் அப்படின்னு. எனக்கு நம்ம பிடிக்கும் எல்லாம் வந்து உருளைக்காங்க காலில் போட்டு மிதிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. அதை காமிச்சாலும் சரி, அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு சாப்பிட மாட்டான் பானிபூரி ஐ அப்படிங்களா? ஆனால் பானிபூரி சாப்பிடுவோம். இன்னைக்கு பானிபூரி கடையை தாண்டி போயிட்டு நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா பானிபூரி வீட்டில் செய்ய போறோன்றதுனால, இல்லைன்னா எங்கே பார்த்தாலும் நீ பாடி சாப்பிட்ருவோம். நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கேன்ல பானிபூரி வாங்கிட்டு. மூணு காது குத்திருந்தேன், ஏன்னா ஒருத்தோட தான் போட்டிருக்கேன். மூணு காது குத்திருந்தேன் எனக்காகவும். அப்ப வந்து மகிழினி என்ன பண்றது அப்படின்னா, எங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சு அந்த சோஃபா மேல மடிச்சு மடிச்சு வச்சிருக்கோம். என்ன பண்ணிடுறது, அவ கைக்கு எந்த ட்ரெஸ் எடுத்ததோ அப்படியே தூக்கிட்டு வந்து ஏதாவது ஒரு குடத்துக்குள்ள முக்கி வச்சு மூடிய போட்டு போயிடுறான். நாங்களும் தண்ணி எடுக்க வரும்போது, என்னடா தண்ணி இவ்வளவு கலங்கலா இருக்கு அப்படின்னு உள்ள பார்த்தா, ஒரு குடத்துல ட்ரெஸ் உள்ள முக்கி வச்சிருப்பாங்க, அலாசி வச்சிருப்பாங்க. இன்னொரு குடத்துல இருக்கிற டம்ளர்கள் எல்லாம் தூக்கி உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க. இன்னொரு குடத்துல அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொட்டி வச்சிருப்பாங்க. எங்க அம்மா, ஏண்டி உன் புள்ளைய உள்ள விட்டதுக்கு எத்தனை வேலை கொடுக்குறீங்க, நீங்க தாண்டி தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறனா சொன்னாங்க. ஆனா நாங்க ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்னா, இல்லைன்னா ஏதாவது வெளியே ஏதாவது வாங்கணும்னு கடைக்கு போயிட்டோம்னா, டக்குன்னு தண்ணி நின்றுன்னு சொல்லிட்டு அம்மாவும் ஜோதிமாவும் தான் பிடிப்பாங்க. அப்படிலாம் நடக்கும். அதனால வந்து ஒரு குடத்துக்கு மூணு மூடி போட்டு அடுப்பு பத்த வைக்க வேணாம், எண்ணெய் ஊத்த வேண்டாம். எங்க அம்மா கேமரா கந்த பக்கம் நின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ பண்றோமா, இஞ்சி பச்சை மிளகா பூண்டு வாய் மூடிஞ்சிருக்கலாம். வாய் மூடிக்கிட்டு சொல்லிடுவோம்.
மிளகு இதுதான் மிளகு ஓகேவா சாப்பிட்டியா எப்ப கேட்டாலும் சாப்பிட்டியா சாப்பிடலனாலுமே சாப்பிட்டியா அப்படின்னா மகி தள்ளி சாப்பிட்டியா சொல்லிரு இதானப்பா பெருசு பெரிய இதே இன்னைக்கு சீரகமெங்கடி வீட்டுல ரெண்டாவது வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி மிளகு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம் அடுத்து வந்து புளியை கரைச்சிடலாம் புளியை கரைச்சி இன்னைக்கு ஊத்தி இது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க யூகில விழுந்துச்சோம் ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா அதேதான் என்னன்னா பாப்பா வந்து ஒரு நாள் வந்து இப்ப பாப்பாக்கு பருப்பு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தா அப்புறமா என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது பாப்பா வந்து பருப்பு சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தா நம்ம எப்பவுமே ரைட் ஹேண்ட்ல தானே பருப்பு சாப்பாடு ஊட்டுறதுனா ரைட் ஹேண்ட்ல தானே ஊட்டுவோம் ரைட் ஹேண்ட்ல ஊட்டிட்டு இருக்கா லெப்ட் ஹேண்ட்ல எல்லோ கலர்ல ஏதோ ஆயிருக்கு என்னன்னு பாக்கணுமா இல்லையா நக்கிட்டு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு என்ன என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் டவுட்ல பண்றே அதுக்கப்புறம் மகிமாவோட பேம்பர்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கவும் அவ வந்து பாத்ரூம் போயிருந்தான் இதை சொல்ல விட்டியா இது கண்டிப்பா நான் சொல்ற ஸ்லாங்ல சொல்லியிருந்தேன் காமெடியா இருந்திருக்கும் இது உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும் இனிமே இவளை வந்து ஆய் தின்னவளையும் கூப்பிடுவேன் மகிமா ஆய் தின்னவளை அதை எடுத்து புடி நான் வந்து மகிமா பேர் ஒரு பெரிய கடாய் வச்சிருந்தா எண்ணெய் ஊத்தி ஃபுல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருந்துருக்கலாம் குட்டியா வச்சு இங்க நைட் ஃபுல்லா நின்னு பொரிச்சுக்கிட்டே இருப்பான் நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன் ஏ இன்னும் பொரிய நொடிக்க நீங்க இங்க பாருங்க ஒரு ஊட்ட போட முடியல இன்னும் பொரிய நொடிக்க ரப்பர் பந்து மாதிரி இங்க ரப்பர் பந்து மாதிரி சாப்பிடு சாப்பிடுது இந்த அடிக்கடி ஆமாடியே இது ரெண்டு ரெண்டா போன மாட்டேங்குது எல்லாமே ரப்பர் பந்து தான் வேஸ்ட்
வேஸ்ட் எல்லாம் சொல்லாத, வேஸ்ட் நீதான் வேஸ்ட். நேரம் எங்க அப்பா இருந்திருந்தாருனா திட்டியே கூப்பிட்டுப்பாரு, என்ன விளையாட்டு அள்ளி போடணும் நீ என்ன தோசை கரண்டியில் அள்ளி போட்டு செருப்புலயே அடிச்சு போடுவேன். நான் வந்து ஏதோ சண்டைனால அழுதுட்டேன்னு நினைக்காதீங்க, வெங்காயம் உரிச்சேன் கண்ணிலேயே தெரிச்சிட்டு, வெங்காயம் என்னைய வெங்காயம் உரிக்கி விட்டுட்டு அவன் ஜாலியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இங்க வா, எங்க இங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க. Let's go, start, start, start. என்ன சொன்ன, ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி Let's go, start. ரிப்பீட் போடுறத. ஐயோ மீண்டும் மீண்டுமா, ஐயோ பைத்தியம். என்ன பண்ணா அத சொல்லு ஃபர்ஸ்ட். அஞ்சு யார் சாப்பிடறா ஃபர்ஸ்ட், யார் அஞ்சு அஞ்சு சாப்பிடறா. உள்ள கால் வரைக்கும் இருக்கு காலம் விட்டு
Subscribe to the channel.